ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் போன வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் செட் லாங்குவேஜ் செட் ஆப்ரேஷன்ஸ் கன செயல்பாடுகள் கனமொழியில் கன செயல்பாடுகள் செட் லாங்குவேஜில் செட் ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்தோம் இப்போ செகண்ட் பாட்டு பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிறத போன இதில் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் நிரப்பு கணம் சேர்ப்பு கணம் வெட்டு கணம் பார்த்தோம் இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் கணங்களின் வித்தியாசம் பார்க்கலாம் Let A and B be two sets. The difference of sets A and B is a set of all elements which are in A but not in B. It is denoted by A minus B or A slash B and read as A difference B. A minus B equal to X such that X belongs to A and X does not belong to B. B minus A is equal to Y such that Y belongs to B and Y does not belong to A. A B enbana iru ganangal enga. கணம் ஏ மற்றும் கணம் பியின் வித்தியாசம் என்பது கணம் ஏயில் உள்ள ஆனால் கணம் பியில் இல்லாத உறுப்புக்களை கொண்ட கனமாகும் இதை ஏ மைனஸ் பி அல்லது ஏ ஸ்லாஷ் பி என எழுதலாம் இதை ஏ வித்தியாசம் பி என படிக்க வேண்டும் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்கிங் டு ஏ மற்றும் எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு பி பி மைனஸ் ஏ இவல் டு ஒய் சச் தட் ஒய் பிலாங்ஸ் டு பி மற்றும் ஒய் டஸ் நாட் பிலாங் டு ஏ இப்போ கணங்களின் வித்தியாசம்னா என்னென்னா செட் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா ஏபின்னு ரெண்டு செட் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ மைனஸ் பினால் ஏல இருக்கணும் ஆனால் பியில் இருக்கக்கூடாது அதுதான் ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏனால் பியில் இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாது இது பி மைனஸ் ஏ இதை வந்து ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ வித்தியாசம் பி அப்படின்னு படிப்போம் இதுக்கு சிம்பிள் இப்படி எழுதணும் இல்லைனா இப்படி எழுதணும் படிக்கிறது ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ வித்தியாசம் பி ஏ மைனஸ் பினால் ஏல இருக்கணும் பியில் இருக்கக்கூடாது பி மைனஸ் ஏனால் பியில் இருக்கணும் ஏல இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு வென் டைகிராம் வெண் படம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் வென் டைக்ராம் ஃபார் செட் டிஃப்ரென்ஸ் கண வித்தியாசங்களுக்கான படங்கள் ஏ மைனஸ் பினால் என்னது ஏ பி ரெண்டு வட்டம் வரைஞ்சிட்டோமா யூனிவர்சல் செட் யூ அனைத்து கணம் ஏங்கிறது ஒரு செட் பிங்கிறது ஒரு செட் யூங்கிறது யூனிவர்சல் செட் ஏ மைனஸ் பினால் ஏல இருக்கணும் பியில் இருக்கக்கூடாது அப்போ ஏல இருக்கிற பகுதி மட்டும் அந்த பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணிடுறோம் அடுத்தது பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஏனால் ஏல இருக்கக்கூடாது பீல இருக்கணும் அப்போ ஏவை விட்டுட்டு மீதி பி பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இப்போ இப்போ ரெண்டு வட்டம் இப்படி இருக்குது இது ஏ இது பி இப்போ ஏ மைனஸ் பினால் பியில் இருக்கக்கூடாது ஏ மட்டும் அப்போ ஏவை மட்டும் ஷேட் பண்ணலாம் இதே பி மைனஸ் ஏ போட்டோம்னா பி மட்டும் ஷேட் பண்ணணும் இப்படி தான் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ வித்தியாசம் பி கண்டுபிடிக்கணும் வெண் படத்தில் இப்போ நோட்டுன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்குது ஏ டேஷ் ஏ டேஷ்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ ஏ டேஷ்ங்கிறது நிரப்பு கணம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் அதுனால் என்னது யூனிவர்சல் செட்லேருந்து ஏல இருக்க எலமெண்ட்ஸை விட்டுட்டு மீதி எழுதுனா அதுதான் ஏ டேஷ் யூனிவர்சல் செட்டுன்னா அனைத்து கணம் அனைத்து கணத்திலேருந்து ஏ கணத்தில் உள்ள உறுப்புகளை விட்டுட்டு மீதியை எழுதுனா அதுதான் ஏ டேஷ் அடுத்தது ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பினால் என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்க்கு சமம் பி டேஷ்ங்கிறது பியில் இருக்க உறுப்புக்களை தவிர மீது என்னெல்லாம் அனைத்து கணத்தில் இருக்கோ அதுதான் பி டேஷ் அந்த உறுப்புகளுக்கும் ஏக்கும் இன்டர்செக்ஷன் அந்த எலமெண்ட்ஸ்க்கும் ஏக்கும் இன்டர்செக்ஷன் வெட்டு எடுத்தோம்னா அதுதான் ஏ மைனஸ் பி அடுத்தது ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஏலேருந்து ஏ ஏ டிஃப்ரென்ஸ் ஏ ஏ வித்தியாசம் ஏ ஏல இருக்க எலமெண்ட்ஸே விட்டுறோம் அப்படியே அப்போ மீதி என்ன வரும் ஒன்றுமே இருக்காது நல் செட் அடுத்தது ஏ டிஃப்ரென்ஸ் செட் ஏ வித்தியாசம் நல் செட் நல் செட்டை விட்டுட்டோம்னா மீது என்ன இருக்கும் அதே தான் இருக்கும் அடுத்தது ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏ ஏ டிஃப்ரென்ஸ் பியும் பி டிஃப்ரென்ஸ் ஏவும் உங்களுக்கு புரிகிறதுக்காக அதை மைனஸ்னு சொல்கிறேன் ஆனால் அது சொல்ல வேண்டியது ஏ டிஃப்ரென்ஸ் பி பி டிஃப்ரென்ஸ் ஏ ஏ வித்தியாசம் பி பி வித்தியாசம் ஏ அப்படின்னு தான் சொல்லணும் இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஏவும் பியும் சமம் ஏவும் பியும் ஈக்குவல்னு அர்த்தம் அடுத்தது ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ பி டிஃப்ரென்ஸ் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா அப்போ எப் அப் அப்படி எப்போ இருக்கும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி நல் செட்டாக இருந்துச்சுன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏவாக இருக்கும் பி டிஃப்ரென்ஸ் ஏ பியாக இருக்கும் ஏ இன்டர்செக்ஷன் பி நல் செட்டாக இருந்துச்சுன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ ஏ வித்தியாசம் பி ஏயாக இருக்கும் பி வித்தியாசம் ஏ பியாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர்டீன் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாலு பார்க்கலாம் இஃப் ஏ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஒன் ஃபோர் அண்ட் பி ஈக்குவல் டு ஸீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைண்ட் ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ ஏ ஈக்வல் டு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று நான்கு மற்றும் பி ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று இரண்டு நான்கு எனில் ஏ மைனஸ் பி ஏ டிஃப்ரென்ஸ் பி பி டிஃப்ரென்ஸ் ஏ காண்க ஏ வித்தியாசம் பி பி வித்தியாசம் ஏ காண்க ஏ டிஃப்ரென்ஸ் A ஏ B பீனா ஏ செட்டை ஃபஸ்ட்டு எழுதிடணும் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஒன் ஃபோர் அடுத்தது பி செட்டு ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஏ டிஃப்ரென்ஸ் என்ன அர்த்தம் ஏ வித்தியாசம் இருக்க கூடாது, இருக்கக்கூடாது ல இருக்கணும் அப்போ ல இருக்க உறுப்புக்களெல்லாம் இதில் அடிச்சிடலாம் 0 இருக்கா இல்லை ஒன் இருக்கா இருக்குது அதை அடிச்சிடலாம் டூ இருக்கா இல்லை ஃபோர் இருக்கா ஃபோர் அடிச்சிடலாம் மீதி என்ன இருக்குது மைனஸ் த்ரீ மைனஸ் டூ அதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ வித்தியாசம் பி அடுத்தது பி டிஃப்ரென்ஸ் ஏ பி எழுதிக்கணும் ஜீரோ ஒன் டூ ஃபோர் டிஃப்ரென்ஸ் ஏ செட்டை எழுதிக்கணும் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஒன் ஃபோர் பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா ஏல இருக்கக்கூடாது பியில் இருக்கணும் அப்போ ஏல இருக்கிற ஒரு இலமெண்ட்ஸ் எல்லாத்திலேயும் இதில் அடிச்சிடலாம் மைனஸ் த்ரீ இல்லை மைனஸ் டூ இல்லை ஒன் இருக்கா அதை அடிச்சிடலாம் ஃபோர் இருக்கா அதை அடிச்சிடலாம் மீதி இருக்கிறது ஜீரோ டூ இதுதான் பி டிஃப்ரென்ஸ் ஏ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ்

ஏ மற்றும் பி என்ற கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் என்பது ஏ வித்தியாசம் பி மற்றும் பி வித்தியாசம் ஏ இவற்றின் சேர்ப்பாகும் இது ஏ சமச்சீர் வித்தியாசம் என குறிப்பிடப்படுகிறது ஏ சமச்சீர் வித்தியாசம் பி ஈக்குவல் டு ஏமா ஏ வித்தியாசம் பி யூனியன் பி வித்தியாசம் ஏ ஏ வித்தியாசம் பி கண்டுபிடிக்கணும் பி வித்தியாசம் ஏ கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்கும் சேர்ப்பு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஏ சமச்சீர் வித்தியாசம் ஏ சமச்சீர் வித்தியாசங்கிறது எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் to ஏ வித்தியாசம் B, அல்லது X belongs to B வித்தியாசம் ஏ அதாவது ஏ வித்தியாசம் பி அதுலேயும் இருக்கலாம் பி வித்தியாசம் ஏ அதுலேயும் இருக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினைந்து இஃப் ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் பி ஈக்குவல் எய்டு டென் ஏ ஈக்குவல்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பி ஈக்குவல் டு எட்டு பத்து பன்னிரெண்டு எனில் ஏ சமச்சீர் வித்தியாசம் பி காண்க இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் அதுக்கு ஆன்சர் ஏங்கிறது சிக்ஸ் செவன் எயிட் நைன் பிங்கிறது எயிட் டென் டுவெல் நமக்கு ஃபார்முலா என்னது ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஏ சமச்சீர் வித்தியாசம் பி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ ஃபஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பி கண்டுபிடிக்கலாம் ஏ ஃபஸ்ட் எழுதிக்கணும் அடுத்தது மைனஸ் போட்டுட்டு பி எழுதிக்கணும் ஏ டிஃப்ரென்ஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம் பியில் இருக்க உறுப்புகளை விட்டுட்டு மீதி ஏழில் என்னென்ன இருக்கோ பியில் இருக்க எலமெண்ட்ஸ் விட்டுட்டு மீதி என்னெல்லாம் ஏழில் இருக்குது எயிட் அடிச்சிடலாம் டென் டுவெல் இதில் இல்லை அப்போ மீதி இருக்கிறது சிக்ஸ் செவன் நைன் அதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி அடுத்தது பி டிஃப்ரென்ஸ் ஏ பியில் இருக்கிறது எயிட் டென் டுவெல் ஏயில் இருக்கிறது சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஏழில் இருக்கிறதெல்லாம் இதில் பியில் அடிச்சிடலாம் சிக்ஸ் செவன் இல்லை எயிட் இருக்கா எயிட் அடிச்சிடலாம் மீதி என்ன இருக்கீங்க டென் டுவல் அதுதான் பி டிஃப்ரென்ஸ் ஏ இப்போ ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஏ சமச்சீர் வித்தியாசம் பிங்கிறது ரெண்டுத்துக்கும் உள்ள யூனியன் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ ஏ மைனஸ் பி என்ன கண்டுபிடிச்சோம் சிக்ஸ் செவன் நைனுன்னு கண்டுபிடிச்சோம் ஏ மைனஸ் பிங்கிறது சிக்ஸ் செவன் நைன் பி மைனஸ் ஏங்கிறது டென் டுவெல் ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும் சேர்ப்புனால் என்ன பண்ணுவோம் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிட்டு ரிப்பீட் ஆகாத எலமெண்ட்ஸ் இதுலேருந்து எடுத்து எழுதணும் அப்போ சிக்ஸ் செவன் நைன் டென் டுவெல் அடுத்தது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறு ரெப்ரெசன்ட் ஏ சிமெட்ரிக் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி த்ரூ வென் டயக்ராம் ஏ சமச்சீர் வித்தியாசம் பியை வெண்படம் மூலம் வரைக இதை வெண்படத்தில் வென் டயக்ராமில் போடணும் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இதை அப்படியே வென் டயக்ராமில் போட்டுட்டோம்னா அதுதான் அதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஏ டிஃப்ரென்ஸ் பி என்னது பியை விட்டுட்டு மீதி ஏல என்ன இருக்கோ தான் ஃபுல்லாக பியை விட்டுட்டு மீதி ஏவை ஷேட் பண்ணிடணும் பி மைனஸ் ஏங்கிறது ஏவை விட்டுட்டு மீதி பி இருக்குது ஏவை ஃபுல்லாக விட்டுட்டு மீதி பியை ஷேட் பண்ணிடணும் அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் சேர்ப்பு யூனியன் அப்போ இதுவும் வரும் இதுவும் வரும் அப்போ அது ரெண்டையும் மட்டும் போட்டால் அதுதான் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ இது தான் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஏ சமச்சீர் வித்தியாசம் பிங்கிறது இந்த படம் இப்போ நோட் குறிப்பு ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏ ஈக்குவல் டு நல் செட் ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே சேம் செட்டாக இருந்து அதுக்கு சமச்சீர் வித்தியாசம் கண்டுபிடிச்சா அதுக்கு ஆன்சர் நல் செட் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி இக்குவல் டு பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏ ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பின்னு கண்டுபிடிச்சாலும் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏன்னு கண்டுபிடிச்சாலும் ரெண்டு சேம் தான் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு ஏ இன்டர் பி இன்னொரு ஃபார்ம்லாம் இதுக்கு தரோம் இப்போ எக்ஸ் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிங்கிறது ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏ யூனியன் பியில் அடிச்சிடணும் மீதி வர்றது தான் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி இது இன்னொரு ஃபார்முலா ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா ஏ சிமெட்ரிக் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ இப்போ இன்னொரு ஃபார்முலா ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அடுத்தது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் செவன்டீன் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு ஃப்ரம் த கிவன் வெண்டாகிராம் ரைட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அருகில் உள்ள படத்திலிருந்து பின்வருவனவற்றை காண்க ஏ பி ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ ஏ டேஷ் பி டேஷ் யூ இப்போ ஒரு படம் கொடுத்துருக்காங்க ரெண்டு செட்டு ரெண்டு கணம் கொடுத்துருக்காங்க ஏபி இதிலிருந்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஏங்கிறது என்னது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஏ ஏல என்னென்ன இருக்குது ஏஇஐஓயு அதுதான் ஏ பிங்கிறது பியில் இருக்கிறது மட்டும் பில இருக்கிறது மட்டும்னா பிசிஇஓ அடுத்தது ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா பியில் இருக்கிறத விட்டுட்டு ஏல என்ன இருக்குது ஏஐயு அது தான் பி டிஃப்ரென்ஸ் ஏன்னால் ஏவில் இருக்கிறத விட்டுட்டு பியில் என்ன இருக்குது பியில் என்ன இருக்குது பிசி மட்டும் அடுத்தது ஏ டேஷ் ஏ டேஷ்னா ஏவை விட்டுட்டு மீதி எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும் பிசிடிஜி அடுத்தது பி டேஷ் பி டேஷ்னா பியில் இருக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதணும் ஏஐயூடிஜி ஏடிஜிஐயு அடுத்தது யூ யூங்கிறது அனைத்து கணம் யூனிவர்சல் செட் யூனிவர்சல் செட்னால் இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதிடணும் அப்போ ஏபிசிடிஇஐஓயூஜி இவ்வளவும் வந்துடும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் எயிட்டீன் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினெட்டு ட்ரா வென் வெண்டாயகிராம் அண்ட் ஷேட் த ரீஜியன் ரெப்ரஸண்டிங் த ஃபாலோயிங் செட்ஸ் வெண்படம் வரைந்து பின்வரும் கணச் செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும் ஃபர்ஸ்ட்டு ஏ டேஷ் குறிக்க சொல்கிறாங்க ஏ டேஷ்னால் என்னது ஏபி ரெண்டு செட்டு வரைஞ்சிடணும் இது யூனிவர்சல் செட் அனைத்து கணம் ஏபியை வரைஞ்சிட்டோம் ஏ டேஷ்னால் ஏவை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அதான் ஏ டேஷ் ஏங்கிற வட்டத்தை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடணும் அடுத்தது ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் இதை ரெண்டு படமாக போடலாம் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா என்னது பியை விட்டுட்டு மீதி ஏல இருக்கிறது மட்டும் இதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ டிஃப்ரென்ஸ் பி ஹோல் டேஷ்னா இந்த ஷேட் அடித்த பகுதியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் அடிச்சிடணும் ஸோ இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் அடித்தா அதுதான் ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் அடுத்தது ஏ யூனியன் பி டேஷ் ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு போடணும் ஏ யூனியன் பி எப்படி போடுவோம் ரெண்டு வட்டம் ஏ போட்டு பி போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஷேர் அடித்தா அதான் ஏ யூனியன் பி ஏ யூனியன் பி நிரப்பு கணம் காம்ப்ளிமெண்ட்டு இது ரெண்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் ஸோ அந்த ரெண்டு வட்டத்தை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேர் பண்ணால் அதுதான் ஏ யூனியன் பி டேஷ்